உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்தில் சூலமித்தி குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சூலமித்தியை ரதத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிற, ரதம் என்கிறதோடு ஒப்பிடுகிற, இல்ல அதோடு சேர்ந்து வருகிற ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் உன்னத பாட்டு 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் என்று மணவாளன் சொல்லுகிற, மணவாட்டி குறித்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். பார்வோனுடைய பரிகளின் பவுஞ்சுக்கு ஒப்பிடுகிறேன், அந்த ரதங்களில் பூண்டிருக்கிற பவுஞ்சுக்கு, பரிகளின் பவுஞ்சுக்கு. அதாவது பரிகளின் பவுஞ்சு என்று சொல்லும்போது குதிரை படையாக பவுஞ்சாக இருக்கிறது தான் அந்த குதிரையை, குதிரைப்படையை அது காட்டுகிறது. குதிரை அதில் பூண்டிருக்கிற குதிரைகள். அப்ப பார்வோனுடைய ரதத்தில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் என்று அழகாக சொல்லுகிறார். சாதாரணமாக நமக்கு தெரியும் குதிரை என்பது ரொம்ப கம்பீரமான தோற்றமுடையது. அது அப்படி நிற்கும் போதே சும்மா நிற்காது, அப்படி சிலிர்த்துட்டு நிற்கும், அப்படி இது பண்ணும், அப்படி ரொம்ப கம்பீரமான தோற்றம், ரொம்ப அழகானது, பல பல நிறங்களில் இருக்கிறது. அதற்கு அழகு, வீரம், நல்ல தைரியம். யுத்த களத்துல குதிரைப்படை ரொம்ப சிறப்பானது. அந்த குதிரைகளுடைய கம்பீரமே ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப அழகாக இருக்கும். அப்ப தைரியமானது, பலம் உள்ளது, வேகம், மிக வேகம். வாகனங்களின் அந்த ஸ்பீடை கூட சொல்லும்போது ஹார்ஸ் பவர் என்று சொல்லுகிறோம் இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு குதிரையை இந்த மணவாட்டிக்கு ஒப்பிட்டு மணவாளன் அழகா சொல்றார், என் பிரியமே, நீ பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். பார்வோனுடைய ரதங்களில், அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. சாதாரணமாக குதிரை என்பது மிக விசேஷமானது, ஆனால் அதுகிட்ட ஒரு குறைவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது ரொம்ப வேகமாக போகுது, ரொம்ப பலமாக இருக்குது, ரொம்ப வீரமாக நிற்குது, எல்லாமே செய்யுது, ஆனால் அதுக்கு கொஞ்சம் விவேகம் குறைவாக இருக்கிறது. அதுக்கு நல்லா வேகம் இருக்குது, ஆனால் விவேகம் இல்லை. ரொம்ப வேகமாக போகுது, ஆனால் கவனமாக போகாது, பொறுமையா போகாது, அப்படி எப்படி போயிருமா. சில நேரங்களில் குதிரைகள் அப்படி வேகமாக ஓடும் போது புதை மணல், புதை குழிகள் அந்த மாதிரி பட்டதுல போய் விழுந்துருது. அது என்னன்னு பார்க்காம வேகமா போறதுனால அப்படிப்பட்டதுல போய் விழுந்து அப்புறம் என்ன பண்ணும், வெளியே வர்றதுக்கும் ரொம்ப வேகமா தான் அது செயல்படும், அதுல போன அப்புறம் வெளியே வர முடியாது. அப்படி சில குதிரைகள் மரித்து போவது உண்டு என்று சொல்லுகிறார்கள். அப்ப சாதாரணமான நிலையில் பார்க்கும்போது குதிரைக்கு அழகு இருக்குது, பலம் இருக்குது, வீரம் இருக்குது, கம்பீரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருக்க வேண்டிய மிக முக்கியமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனா இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப பிரதானமான காரியம் அதற்கு இல்லை. அதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரதங்களில் பூட்டப்பட்ட குதிரை என்று இதுல அழகா சொல்றார். நீ சும்மா உள்ள குதிரைன்னு அவ உன்னத பாட்டுல சூலமித்திய புகழல, நீ வந்து ரதங்களில் பூண்டிருக்கிற குதிரைக்கு ஒப்பாயிருக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா புரியும். அந்த ரதத்தில் பூட்டப்பட்ட ஒரு குதிரை என்று சொல்லும்போது அந்த குதிரைக்கு தன் இஷ்டப்படி ஓட முடியாது, தன் இஷ்டப்படி நடக்க முடியாது, தன் இஷ்டத்தை செய்ய முடியாது. அதுக்கு இஷ்டம்லாம் என்னன்னா, அதுக்கு மேல அதனுடைய, அது எந்த ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த ராஜாவுடைய ரதம், அந்த ராஜாவுக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்ய முடியும், ராஜாவுக்கு சித்தமானதை மட்டும்தான் செய்ய முடியும், ராஜாவுடைய திட்டத்தை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அந்த ராஜாவின் திட்டம் அந்த ரத சாரதியின் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த ராஜா எங்க போகணும், என்ன செய்யணும், எந்த யுத்தத்துக்கு போகணும், எந்த களத்துக்கு போகணும்னு சொல்றாரோ அந்த இடத்துக்கு இந்த குதிரை அந்த ரத சாரதியின் மூலமாக அழகாக செலுத்தப்படுகிறது. இப்படிதான் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நமக்கும் தேவன் சில நல்ல காரியங்களை நமக்கு தந்திருக்கிற, அந்த குதிரைக்கு கொடுத்துருக்கிற மாதிரி ஒருவேளை முழுமையா பெருசா எல்லாருக்கும் இல்லாட்டி கூட ஒரு சில மேன்மைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அவர் புகழுகிறது மிக உண்மை. அப்படிப்பட்ட ஒரு குதிரை போன்ற மிக நல்ல காரியங்கள் அவளிடத்தில் காணப்படுகிறது. நம்மிடத்திலும் அப்படிதான் சில நல்ல காரியங்கள் இருக்கிறது, சில மேன்மைகள் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த குதிரைக்கு ஒப்பிடுறதுனால நானும் கூட இதை சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் விவேகமாக நடக்க தெரியாமல், பேச தெரியாமல்,
கவனமாக வாழ்க்கையை காத்துக்கொள்ளாமல் எத்தனையோ பேர் சிதறடிக்கப்படுகிறது உண்டு. எத்தனையோ பெண்கள் சீரழிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து காணப்படுகிற நிலைமைகளை நாம் பார்க்குறோம், கேட்குறோம் இல்லையா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சு, சிம்பிளா சொன்னா ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரை, அந்த மாதிரி நாம இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய காரியங்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. வேற எதை பத்தியும் பார்க்க வேண்டாம். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட குதிரை என்று சொன்னால் எந்த ஒரு கட்டுப்பாடும் அதுக்கு இருக்காது, எந்த கண்ட்ரோல் யாருமே அதை இது பண்ண மாட்டாங்க, உண்மைதான். ஆனால் தனக்கானது எல்லாம் அந்த குதிரை தான் தேடணும். அது தனக்குத்தானே தேடிக்கொள்ளணும், தனக்கான பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும், தனக்கான நன்மைகள், அதுக்கான சாப்பாடு கூட எல்லாம் அந்த குதிரை தனக்குத்தானே பார்த்துக்கணும். அதே நேரம் ஒரு ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட்டு இருக்குமானால் அது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை வந்து ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரையா பார்க்கிறாரா, இல்லை தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட குதிரையா நம்மளை பார்த்து வருத்தப்படுறாரா? இதை நீங்கள் சற்று சிந்திக்கும்படி உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அன்பான சகோதரிகளே, நாம் ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரையாக இருக்க வேண்டும். ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட்டாச்சுன்னா நிறைய ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படியணும், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். நிறைய காரியங்கள் இருக்குது, கை கொள்ள வேண்டியவைகள் இருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனால் தேவன் அதில் நமக்கு அதிகமான பாதுகாவலை வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய அனைத்து போஷாக்குகளையும் தேவன் அதில் வைத்திருக்கிறார். நாம் நம்மை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. சுலமித்திய ராஜா அப்படிதான் பார்க்கிறார், நீ பார்வோன் ராஜாவுடைய ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரை. அந்த சாலமோனுக்கு பார்வோனுடைய எகிப்தினுடைய குதிரைகள் பற்றி நல்லா தெரியும். அங்கிருந்தா குதிரைகள்லாம் வரவழைக்கிறார். அது சொல்கிற அவ்வளோ மேன்மையான ஒரு குதிரை நீ, ஆனால் நீ பூட்டப்பட்ட குதிரை, ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரை. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ரதத்தில் பூட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா, இல்லை நாம் சில நேரங்களில் அப்படியே வந்து நிற்கிற மாதிரி நின்றுட்டு அப்புறம் மெதுவாக வழுகி செல்லுகிறோமா, இல்லை அவருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள், இல்லை அவருடைய அடைக்கலத்துக்குள் வராமலே நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்ம நல்லா ஜெபிக்கலாம், வேதம் படிக்கலாம், ஆண்டவரை பற்றி கூட சொல்லலாம் மற்றவங்களுக்கு, ஆனால் நம்முடைய வாழ்க்கை அந்த ரதத்தில் பூட்டப்படாத வரைக்கும் அந்த ரதத்தில் இருக்கிற ராஜாவுக்கு நாம் சொந்தமாகவே முடியாது. நாம் பூட்டப்பட நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த ரதத்தில் வந்து நாம் நம்மை அதை பணிந்து கொள்ளணும். நம்ம ஒருவேளை குதிரை ரதத்தில் பூட்டப்படுறத பார்க்காட்டி கூட மாடுகளை பார்த்துருப்போம். அது அந்த வண்டியில் வண்டிக்காரர் வந்து அதை அப்படி தூக்கி வைக்கும்போது அது அப்படி அழகாக தலையை குனிஞ்சு அப்படி கொடுத்து அப்படி எழும்பி நிற்கும். அவ்வளோ ஒரு பணிவு, பணிவோடு கூட அதை சுமப்பதற்கான ஒரு ஆயத்தம், அதுதான் அப்படி எழும்பி நிற்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். அவருக்கு அடிபணிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, ராஜாவுக்கு அடிபணிந்த ஒரு வாழ்க்கை, இயேசு ராஜாவுக்கு, தேவாதி தேவனுடைய வார்த்தைகளுக்கு, அவர் தந்திருக்கும் வேத வசனங்களுக்கு அடிபணிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அழகு என்பதை வர்ணிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் அழகாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நமக்கு தெரிந்தபடி அலங்கரித்தால் நாம் அவருடைய பார்வையில் அலங்காரமாக இருக்கவே முடியாது. நமக்கு நன்றாக தெரியும், அந்த நாட்களில் வஸ்தி இழந்து போன இடத்துக்காக அநேக பெண்கள் வந்து அதுல இருந்தாங்க. ஒரு வருஷம் சுத்திகரிக்கப்படுறாங்க, வேணுங்கிறதெல்லாம் கேட்பாங்களாம், ஆனா எதையுமே கேட்காமல் தனக்கு நியமிக்கப்பட்டதை மட்டும் பெற்றுக்கொண்டு தன்னை அலங்கரித்த அந்த எஸ்தர், சுத்திகரித்த எஸ்தர் ராஜாவின் கண்களில் அன்பை பெற்றாள் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நீ என்னுடைய ரதத்தில் பூட்டப்பட்ட ஒரு குதிரையை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ரதத்தில் பூட்டப்பட்டு இருக்க வேண்டும். தேவனுடைய ரதத்தில் பூட்டப்படும் போது ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு அதில் வந்து அடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவரை சுமக்கிற ஒரு அனுபவம், அவரை சுமக்கிற ஒரு அனுபவம், அவருடைய இஷ்டத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த ரத சாரதி, அதுதான் பரிசுத்த ஆவியானவரை நான் சொல்ல விரும்புகிறேன்.
ஏனா தேவன் என்ன விரும்புகிறாரோ, இயேசு என்ன சொன்னாரோ, அதையெல்லாம் அதிலிருந்து தான் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து இயேசு பெற்றுக்கொண்டதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்மை அந்த வழியிலே நடத்துகிறார். இயேசுனுடைய மன விருப்பத்துக்கு ஏற்றது போல நம்மை உருவாக்குகிறார். அப்ப அவருடைய அந்த அவருடைய நடத்துதலுக்கு கீழ்பட்டிருக்கிற ஒரு அனுபவம், அவர் சொல்லுகிறதை கேட்கிற ஒரு அனுபவம், அதுதான் நல்ல கடிவாளம் போட்டு வச்சிருப்பாங்க குதிரைக்கு. அதுதான் இன்னொரு பிரச்சனை. அப்புறம் எங்கேயாவது சாப்பாடு அதுக்கு புல் எதா பார்த்தாச்சுன்னா உடனே அந்த பக்கம் போயிடும். அப்போ ரதம் என்ன ஆயிரும்? அவ்வளோதான், கீழே விழுந்துடும். அப்போ அதனால தான் கடிவாளம் போட்டு வச்சிருக்கிறார். சில நேரங்களில் நமக்கும் அப்படி தான். எல்லார போல நிறைய பேர் நான் சொல்றத கேட்டிருக்கிறேன். அவங்கெல்லாம் என் கூட இருக்கு, இயேசு ஏற்றுக்கொண்டவங்கெல்லாம் இப்படி வாழ்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, என்னோட கூட ஊழியத்துக்கு வந்தவங்கெல்லாம் இப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு தான் இவ்வளோ நெருக்கமான வழியாக இருக்குது அப்படின்னு சில நேரம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரை. உங்களை அவர் எப்படி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த வழியில் தான் உங்களை நடத்தி கொண்டே போவார். நம்முடைய இஷ்டப்படியோ வேறு ரதங்களில் நடத்துகிறபடியோ அல்ல. உங்களுக்கு உங்களை எந்த ரதத்தில் பூட்டி இருக்கிறாரோ அந்த ரதத்தை நடத்துகிற அந்த ஆவியானவருடைய கிரியை தான், அவருடைய செயல்கள் தான் உங்களில் வரும்போது, அதற்கேற்றாற்போல் நடந்து கொண்டே போகும்போது உண்மையாகவே ஒரு நாள் அது பாதை தவறவே செய்யாது, வழி தவறின குதிரையாக மாறவே செய்யாது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட குதிரையாக இருக்கவே செய்யாது. அது மட்டுமல்ல, ஏதாவது புதை மணலில் புதை குழிகளில் அகப்பட்டு ஜீவனை கூட இழந்து போகிறது என்று சொன்னேனே, அதுபோல நம்முடைய வாழ்க்கை எங்கேயாவது போய் ஆளிகளில் மாட்டிக்கொள்ளுகிற நிலைமை நிச்சயம் நமக்கு வராது. ஏன்னா மேலே இருக்கிறது யாரு? ராஜாதி ராஜா. நாம போய் புதை குழியில விழுந்தா அவருடைய ரதமும் என்ன ஆகும்? விழுந்துரும். அவர் அப்படி நம்மை நடத்துவாரா? நிச்சயமாக ஒரு நாளும் நடத்தவே மாட்டார். நீங்க இப்போது போய்கொண்டிருக்கிற பாதையில் சில நேரங்களில் இருளாக உங்களுக்கு முன்பாக என்ன என்று தெரியாத அளவுக்கு சில நேரங்களில் ஒரு கடினமான பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அதை குறித்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒன்றை மாத்திரம் செக் பண்ணி கொள்ளுங்கள். நீங்க ராஜாவின் ரதத்தில் தான் பூட்டப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட வேண்டுமானால் நல்ல ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அர்ப்பணிப்பு இல்லாம பூட்டப்பட முடியாது. சில நேரம் காளை வண்டியில பார்த்துருப்பீங்களே, இந்த காளை என்ன பண்ணும்? அப்படி முரண்டு பிடிக்கும், அங்க திரும்ப அங்க ஓடி இங்க ஓடும். அப்புறம் அவருக்கு கட்டாயமா வண்டியில மாடை பூட்டி ஆகணும்னா அவருடைய சாட்டையை வச்சு அட்டி கொடுப்பார், பிடிச்சு இழுப்பார், சிலது அப்படியே படுத்துக்கிடும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ராஜா தன் ரதத்தில் நம்மை பூட்ட நினைக்கும் போது நம்முடைய செயல்பாடு என்ன? நம்முடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன? நம்முடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குது? முக மலர்ச்சியாக வந்து கழுத்தை கொடுக்குறோமா, இல்லை துக்கத்தோடு வருத்தத்தோடு எனக்கு மட்டும்தானா இந்த பாதை, நான் தானா இங்கே போகணும், இந்த போர்க்களத்துக்கு போகிறதுக்கு நான் தான் கிடச்சனா, நான் தான் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கணுமா, இத்தனை பேர் இந்த ரதத்தில் ஏறி இருக்கும்போது நான் உருட்டணுமா, நான் தான் இழுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு நாள் திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல. அவர் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வரவிடுகிறவர் என்று பார்க்கிறோம். அப்போ சில காரியங்கள் கடினமாக தோன்றும் போது கூட ராஜாவின் ரதத்தில் இருந்து ரிலீஸ் ஆகணும்னு நம்ம நினைக்கவே கூடாது, ரிலீவ் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. எப்படியாவது கொஞ்சம் நான் ஈஸியாக அப்படியே அமர்ந்து படுத்திருக்கட்டும், இல்லை கொஞ்சம் என் கழுத்தை நிமுக்கட்டும், கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படி நாம் நினைக்கக்கூடாது என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் எல்லாரையும் கொண்டு ராஜாவின் ரதத்தில் பூட்ட மாட்டார். ஒவ்வொரு விதமான வண்டிகள் இருக்கும், குதிரைகள் பூட்டப்படுறத நிறைய விதங்களை நம்ம பார்த்துருக்குறோம். சுமை சுமக்கிறதுக்கு, ஆட்களை சுமக்கிறதுக்கு, பொருட்களை சுமக்கிறதுக்கு எவ்வளவோ விதங்களில் பயன்படுது. ஆனால் ராஜாவின் ரதத்தில் நாம் பூட்டப்படுகிறோம் என்றால் நம்மிடத்தில் அவர் ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிறார். அவர் கண்டிருக்கிறார் என்று சொல்லுவதை காட்டிலும் அவர் வச்சிருக்கிறார். இது ராஜாவின் ரதத்தில் பூட்டணும், அதனால இதுக்கு கொஞ்சம் நல்ல இதற்காக நிறைய செலவு பண்ணணும், இதை நல்லா அழகுபடுத்தணும், இதை நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுத்து நல்ல செழிப்பாக்கணும், இது நல்ல கம்பீரமாக இருக்கணும், இதுக்கு நல்ல எக்ஸசைஸ், நல்ல ட்ரெயின் பண்ணணும், இதை நிறைய விஷயங்கள் இருக்குது.
அப்போ பல காரியங்களை வைத்துதான் ராஜாதி ராஜா உங்களையும் என்னையும் தம்முடைய ரதத்தில் பூட்டியிருக்கிறார். இன்னும் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க தேவனுடைய ரதத்தில் பூட்டப்பட்டிருப்பதன் மேன்மையை தேவன் உங்களுக்கு இன்னும் சொல்லி தருவார். பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்காக உங்களை எதுக்காக தன்னுடைய ரதத்தில் அவர் பூட்டியிருக்கிறார் என்பதை நல்லா உங்களுக்கு சொல்லி தருவார் அன்பானவர்களே. ஆனால் அதுக்கு நம்ம ஆசைப்படணும். நம்ம அதை விட்டு விலக ரிலீவாக நம்ம ஆசைப்படக்கூடாது. நமக்கு வந்து இங்கே இருக்கு இங்கே இருக்கிறது வரைக்கும் ஓய்வு இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. எபிரேயர்ல அப்படி தானே படிக்கிறோம், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. சில நேரங்களில் ஊழியர்களுக்கு அந்த எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் இருக்கும். ஊழியர்களுக்கு ரொம்ப அந்த அனுபவம் உண்டு. ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு அப்படி ஒரு சந்தோஷமாக வரும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாக சரி ஊழியத்தை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் வரும்போது நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அடுத்து உள்ள காரியம் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். ஓய்வின்றி 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 உழைக்கிற ஒரு அனுபவம் இந்த குதிரை. அப்படி தான் ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட்டிருந்தா ராஜா எவ்வளோ பிஸியாக இருக்கிறாரோ, ராஜா எவ்வளோ வேலை செய்கிறாரோ, ராஜா எவ்வளோ யாத்திரை பண்ணுறாரோ, அந்த அளவுக்கு அந்த ராஜாவின் குதிரைக்கும் அந்த வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஹலல்லூயா ஹலல்லூயா. மணவாளன் மணவாட்டியை பார்த்து அவ்வளோ அழகாக புகழுகிறார், நீ பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். பார்வோனின் ரதத்தில் பூட்டப்பட்ட ஒரு அழகான குதிரை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நம்மை தேவன் அதுக்கு தான் எதிர்பார்க்கிறார். பூட்டப்பட்டவளாய் இரு, அந்த ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற அனுபவம் உனக்கு இருக்கட்டும். நீ அதை விட்டு விலக பார்க்காத, அதை விட்டுறணும்னு ஆசைப்படாத, அது வேண்டான்னு நினைக்காத, இது எப்படியோன்னு கஷ்டப்படாத. ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிறவர் அழகாக தம்முடைய ஆவியின் உதவியினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி நடத்தி கொண்டே போவார். நடத்துகிறவருக்கு தெரியும் அது எவ்வளவு தூரம் போக முடியும், அது எப்படியெல்லாம் செய்ய முடியும், அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த குதிரை ஒன்று கவலைப்பட தேவையில்லை. அதுபோல நாமும் அப்படிதான், நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் நாம் ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிறபடினால் சந்தோஷமாக ராஜாதி ராஜாவை சுமந்து கொண்டே அவர் தந்திருக்கிற ஆவியின் உதவியோடு பரிசுத்தாவியின் வல்லமையோடு பரிசுத்தாவியின் பலத்தினால் பரிசுத்தாவியின் மகிழ்ச்சியினால் நிரம்பி நம்ம போய்கிட்டே இருப்போம். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காதபடி கடிவாளம் போட்டிருக்குது உண்மைதான், ஆனால் சில நேரங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துவிடும். அப்படி நேரங்களிலும் கூட மற்ற குதிரைகளை பார்த்து அது இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே அப்படின்னு நினைக்க கூடாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை நம்மோடு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை நமக்கு பின்னால ஓடி வர்றவங்களை இல்ல ஓடாம நிக்கிறவங்களை பார்க்கவே தேவையில்லை. நமக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிற ஓடி முடித்த அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். இயேசு நமக்கு முன்னால மாதிரியை வைத்து போயிருக்கிறார், அவரை பார்ப்போம். அவர் நமக்காய் வைத்திருக்கிற அடிச்சுவடில் ஓடிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போகு துணிந்தீன், இயேசுவின் பின்னே போகு துணிந்தீன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Amen. Hallelujah. ஹலெலூயா. இயேசுவுக்காக ராஜாதி ராஜாவை சுமந்து கொண்டு அவருக்காக ஓட ஆரம்பித்த ஓட்டத்திலிருந்து பின் திரும்ப வேண்டாம், அங்கே இங்கே பார்க்க வேண்டாம். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால் என்று சொல்லி சிலுவையை நோக்கி அவர் நமக்கு வைத்திருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு அவருக்காக ஓடுவோம். ஹலெலூயா ஹலெலூயா. ஆபத்து இல்லாத
கஷ்டங்கள் இல்லாத விழுகை இல்லாத ஜெயமான ஒரு ஓட்டத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிறோமான்னு மட்டும் எப்பவும் நம்மளை செக் பண்ணி கொள்வோம். அடுத்ததாக உன்னத பாட்டு 3:9 படிக்கிறோம். சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணிவித்தார். ஒரு ரதம், இது வந்து சாலமோனின் ரதம். சாலமோனின் ரதத்தை உற்று நோக்கியவள். இந்த சாலமோனின் ரதத்தை அவன் முதல்ல என்ன பார்க்குற, 6 நம்ம பார்க்குறோம். அவன் ராஜா வருகிற அந்த அழகை பார்த்து அதை வர்ணிக்கிறான். அப்படியே ராஜாவின் அழகை பார்த்துட்டு அடுத்தது ராஜாவின் மஞ்சம் என்று சொல்லுகிறான். ராஜாவுடைய ரதத்தை குறித்து சொல்லுகிறான். நீங்கள் எல்லாம் போய் பாருங்க ராஜாவுடைய ரதம் எப்படி இருக்குது. அப்போ இவன் அந்த ராஜாவின் ரதத்தை உற்று நோக்கி இருக்கிறாள், உற்று நோக்குகிறாள், உற்று நோக்கி இருக்கிறாள். நமக்கும் ஆண்டவரை சுமக்கிறோம், ராஜாதி ராஜாவை சுமக்கிறோம், ராஜாவுடைய ரதத்தை ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த ரதத்தினுடைய அழகு அவ பார்த்தது ஒரு ஒரு சில காரியங்களை அவ சொல்றா. வெள்ளியினால் தூண்கள் இருந்தது, பொன் ஆதாரங்கள் இருந்தது, ரத்தாம்பரம் இருக்க இருக்குது, உள்ள முழுசு நேசம் என்னும் ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. ஒரு வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்டது. வெள்ளி என்று சொல்லும்போது நாம் எப்போது பரிசுத்தத்தை குறித்து நாம் சொல்லுவோம். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அந்த பரிசுத்தம் என்பது அந்த ரதத்தில் இருக்கிறது. நாம் அதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். அதை பார்க்கணும், அந்த பரிசுத்தத்தை பார்க்கணும். உலகத்தில் உள்ள பரிசுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. மற்றவர்கள் எப்படி வாழுகிறார்கள், அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அந்த பரிசுத்தத்தை தேவன் சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிற பரிசுத்தம் அவருடைய பரிசுத்தம். தேவன் நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் செய்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்போ ஏன் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல என்று சொல்லி இருக்கிறது? நாம் அந்த பரிசுத்தத்தை பார்த்து அதை குறித்து தியானித்து அப்படிப்பட்ட பரிசுத்தராய் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் பரிசுத்தராய் வாழ்வது என்பது சும்மா நாம மட்டும் பரிசுத்தரா நமக்கு நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அந்த தேவன் தான். எவ்வளோ ஒரு எளிதான விஷயம் இல்லை? ரொம்ப நல்லா கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு பாத்திரம் இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது, ஐயோ இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி இதில் பால் வாங்கணுமே, இதில் ஒரு பொருள் வைக்கணுமே அப்படின்னு நம்ம நினைக்கும்போது யாராவது ஒருவர் ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணி தரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வேலை நமக்கு இல்லை. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையாகிய இந்த பாத்திரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் அந்த ராஜாவுடைய ரதத்துக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை காட்டுகிறார். அப்போ பரிசுத்தராக இருக்கணும், நாம் பரிசுத்தராக ஆகணும் அப்படின்னா நாம் நமக்கு நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா போதும். பரிசுத்தப்படுகிறதற்காக அந்த பாத்திரம் தன்னை பரிசுத்தமாக்குறவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிச்சாச்சுன்னா அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அர்ப்பணிச்சப்புறம் விட்டு கொடுக்கணும். சில நேரங்களில் பாத்திரம் வளர்க்கும்போது பாத்திரம் நம்ம கையிலேருந்து என்ன பண்ணிடும், தவறி கீழே விழுந்துருது, வழுகி விழுந்துருது. இந்த மாதிரி வழுகாம தவறாம நம்மை பரிசுத்தமாக்குகளுடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருந்து அவருடைய அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார், நம்மை மீட்டவர். வெள்ளியினாலோ பொன்னினாலோ அல்ல, தன் சொந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஒரு நாள் பரிசுத்தம் போதாது. நம்மை ரட்சித்த அன்று நம்மை அவர் சுத்தமாக்கினது மட்டும் போதாது, அனுதினமும் சுத்தமாக வேண்டும், அனுதினமும் பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, பொன்னான ஆதாரங்கள், பொன் விசுவாசம், நம்முடைய நம்முடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமே விசுவாசம் தான். சாதாரணமா எல்லா வாழ்க்கைகளுக்கும் ஆதாரம் வேண்டும், ஆதாரம் இல்லாம முடியாது. ஆனா உலக பிரகாரமான பலவிதமான ஆதாரங்களை, பலவற்றை ஆதாரமாக பலர் கொள்ளுகிறார்கள். பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், மனுஷர்களாக இருக்கலாம், பல சூழ்நிலைகளாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், ஏதேதோ இருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் மாறி போகிற ஆதாரங்கள், நிலையற்றவை. அவை நிலை மாறி போகும், பூமியே நிலை மாறி போகுமா? அப்போ பூமியில் உள்ளவைகள் எல்லாமே நிலை மாறி போகும். ஆனால் மாறாத ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கணும். அவர் தான் நம்முடைய ஆதாரம். அங்கே வச்சிடணும் நம்முடைய கரத்தை, நம்மையே அங்கே கொடுத்துடணும், அதிலே சார்ந்து கொள்ளணும், அதிலே நம்ம ஜீவிக்கணும்.
அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதமான மேன்மையான ஒரு வாழ்க்கை, நிலையான ஒரு வாழ்க்கை. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ விசுவாசம் வேணும், பரிசுத்தம் வேணும், விசுவாசம் வேணும். இன்னும் தேவனுடைய கிரியைகள் அங்கே அழகாக உள்ள இருக்குது. நேசம் என்னும் சமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்கு, தேவ அன்பு விரிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ ஒரு மகிமையான ஒரு அழகான காரியங்கள் அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதில் ஒரு ரத்தாம்பர இதுன்னு சொல்லியிருக்குது. நான் ஒரு தியாகம் என்று அதை சொல்ல விரும்புகிறேன். அவரிடத்திலிருந்து அவருடைய நன்மைகளை மட்டும் பெற்றால் போதாது அல்லவா, நம்மை அவர் பரிசுத்தமாக்குகிறார். நாம் விசுவாசிக்கிறதுனால அவர் நமக்கு நன்மைகளை தருகிறார், விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். அப்போ அவருக்காக நாம் வாழுகிற ஒரு நல்ல தியாகமுள்ள வாழ்க்கை. இயேசு எப்படி தனக்காக வாழாமல் மனுஷருக்காக வாழ்ந்து மனுஷர்களுக்காக மாதிரியை காண்பித்து மனுஷர்களுக்காக கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் இரத்தமும் தண்ணீரும் வருகிற அளவுக்கு முழுவதுமாக தன்னை தந்து விட்டார் அல்லவா. அந்த இயேசுவினுடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசுவுக்காக தியாகமாய் வாழ வேண்டும். மட்டுமல்ல, தேவ அன்பில் நாம் தேவ அன்பை அனுபவிப்பதோடு கூட மற்றவர்களுக்கும் தேவ அன்பை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை தான் தேவன் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்போ சாலமோனுடைய ரதத்தை அவர் உற்று பார்க்கிறாங்க, என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கிறான். இன்னைக்கு நாமும் பார்க்கணும், நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிற நம்மை நடத்துகிற அந்த ரதம், அதில் என்ன இருக்குது, அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆண்டவர் இயேசுவின் இடத்துல. ஆனால் இதில் சொல்லி இருக்கிறதுனால இந்த காரியங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். மிக முக்கியமாக விசுவாசத்திலும் அவரோடத்தில் பரிசுத்தமாகிற அந்த நல்ல அனுபவம், எப்போது சுத்தமாக்கப்பட்ட அந்த நல்ல அனுபவம், பரிசுத்தமாய் வாழுகிற அந்த அனுபவம், அதுதான் வேதத்துல நிறைய இடங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தலையும் அதுதான் சொல்லியிருக்குது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் 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 பரிசுத்தமாகிறதுல திருப்தி வரவே கூடாது. தேவ அன்பை பெறுகிறதிலும் பெற்றுக்கொள்ளுகிறதிலும் கொடுப்பதிலும் ஒரு நாளும் நமக்கு அந்த நிம்மதி வந்துடக்கூடாது. போதும், நான் இவ்வளோ தேவ அன்பா இருந்துட்டேன், இது போதும், இந்த அன்பு எனக்கு போதும் அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. இன்னும் எனக்கு அவருடைய அன்பு வேணும், நான் இன்னும் அந்த அன்பு அநேகருக்கு கொடுக்கணும். இயேசுவை போல நான் இன்னும் தியாகமா இருக்கணும். அவரை பற்றி விசுவாசத்துல நான் இன்னும் வளரணும். அந்த விசுவாசத்தை நான் இன்னும் இன்னும் அறிந்து கொண்டு அதுல இன்னும் நான் வளரணும். அந்த விசுவாசத்தினால நான் நிறைய காரியங்களை அவருக்காக சாதிக்கணும், செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. கடைசியாக நாம் படிக்கிறோம் உன்னத பாட்டு 6:12 படிக்கிறோம். நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. இதுல சூலமித்தியை அவ தன்னை பற்றியே சொல்றா. சூலமித்தி வழக்கமா அவளுடைய வேலையான தோட்டத்துக்கு போறா. தோட்டத்துக்கு போகும்போது எதுக்கு போறான்னா, 11 படிக்கிறோம், பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை கொடிகள் துளிர் விட்டதா அப்படின்னு பார்க்கணும், மாதுளம் செடி பூ பூத்திருக்குதா அப்படின்னு அறியணும் அப்படின்னு சொல்லி வாதுமை தோட்டத்துக்கு அவ கடந்து போறா. அந்த தோட்டத்துக்கு அவ அனுதினமாய் அவளுடைய வேலைகள் கடமைகள் அவ போறா. ஆனா போகும்போது நினையாததற்கு முன்னே அவளுடைய ஆத்துமா அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. இந்த அம்மினதாபின் ரதம் அப்படின்னு சொல்லும்போது அது வேகமா எழும்புகிற ஒரு ரதத்துக்கு அது ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அம்மினதாபின் ரதம் போல் பறந்தவள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அவளுடைய உள்ளம் அவளுடைய ரெகுலர் வேலையில தான் அவள் இருந்துகிட்டு இருக்கிறா. வழக்கமாக அவள் செய்கிற வேலை தான். ஆனால் அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஸ்பாட் ஆஃப் த மூமெண்ட், ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல அப்படி அவளுடைய மனசு பறந்து அப்படி மேல எழுந்து போயிடுச்சு. இங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, சுலமித்தியே வா வான்னு கூப்பிடுறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் இந்த இடத்துல கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த சூலமித்தியுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம பார்க்கும்போது அவள் வந்து வழக்கமான வேலைகள், அவளுடைய வேலைகளை அவள் செய்கிறா. ஆனால் செய்யும்போது நினையாததற்கு முன்னே திடீர்னு அவளுடைய ஆத்துமா அம்மினதாபின் ரதம் போல அப்படி எழுந்து போயிடுச்சு. இதில் இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையை நான் வைத்து அதை யோசிக்கும்படி நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று அறியப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது
அதாவது இப்படி ஒரு திடீர் என்று நினையாததற்கு முன்னே அது ஒரு அழகான ஒரு வார்த்தை நினைச்சிராம நடந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல திடீர்னு அது மாதிரி அவ நினைக்கல ஆனா நினைக்காமலே அவ அப்படி எழும்பிட்டானாமா அமீனதாபின் ரதம் போல அப்படின்னா அவளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அவளுக்கு வந்து சாதா உலக வேலை உலக மனுஷர் உலக காரியம் மட்டும் அவளுக்கு இல்லை அதை விட மேன்மையான மேலே அவளை எழும்ப பண்ணுகிற ஒரு விஷயம் அவளுக்குள்ள இருந்துச்சு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் நாம நிறைய பேருக்கு நிறைய நேரங்கள்ல அந்த அனுபவம் இருக்குது அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கடினமான ஒரு பாதையிலே நான் கடந்து செல்லும்போது சில வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைப்பேன் நான் வந்து கவலையே படலை நான் நல்லா நான் நல்லா இருக்கிறேன் நான் வந்து என் மனசை பாரத்துக்கு ஒப்பு கொடுக்கல கவலைக்கு ஒப்பு கொடுக்கல நான் ரொம்ப கிளியராக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் ஜெபிக்கும் போது நல்ல சில காரியங்களுக்காக குறிப்பிட்ட நேரங்களில் ஜெபிக்கிற அந்த நேரங்களில் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த நேரம் ரொம்ப ஆவிக்குள்ளாகி வார்த்தைகள் சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த ஜெபித்து ரொம்ப நல்லா அந்த ஜெபம் போய்கிட்டே இருக்கும்போது என்ன நானே ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் திடீர்னு அப்படி நிறுத்தி அந்த மாதிரி பார்க்கும்போது நான் வந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணல ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லாக பரிசுத்தாவிகளை நிரம்பி தான் நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஜெபித்ததெல்லாம் என் உள்ளத்தை எந்த கவலை ஆட்கொள்ளுதோ அந்த நபருக்காக அந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப ஃபோர்ஸாக ஜெபிக்கிறேன் நான் ஆனால் நினைக்கவே இல்லை நான் ஜெபிக்க உட்கார்ந்தது தேசத்துக்காக நான் ஜெபிக்க பாரப்பட்டது தேசத்துக்காக எல்லாம் உண்மைதான் ஆனால் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன கிடக்குதோ என்னை அறியாமல் நான் தூக்கி கொண்டு போகிற அந்த நேரம் வந்து அது வந்து என்னை ஆட்கொண்டதை நான் உணர்ந்தேன் ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு கண்களை திறந்தார் அது வரைக்கும் நான் அந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கல அப்போ நான் அதை புரிந்து கொண்டேன் என்னுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் சாதாரணமாக நம்ம பேசுகிறோம் நடக்கிறோம் செய்கிறோம் அது வேற ஆனால் உள்ளத்தின் ஆழம் என்று ஒன்றை சொல்லுகிறோமே அந்த இடத்துல என்ன இருக்குது அதுதான் அந்த சில நேரங்களில் நினையாததற்கு முன்னே சுலமித்தி அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறான் நினையாததற்கு முன்னே அம்மினதாபின் ரதத்துக்கு ஒப்பாக்கிட்டு அப்படி எழுப்பிச்சு அது நல்ல விஷயம் அவளுக்கு ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது சில நேரம் கேட்பாங்க சில சகோதரிகள் எனக்கு ஜெபிக்கவே முடியல சிஸ்டர் நான் ஜெபிக்க உட்கார்ந்தா எனக்கு என்னென்னவோ ஞாபகம் வருது நான் அப்படியே ஜெபிக்க உட்காந்து தூங்கிடுறேன் சில நேரம் ஜெபிக்க உட்காந்துருந்துட்டு எதுக்கு உட்காந்துன்னே நான் மறந்துடுறேன் இப்படிலாம் சொல்றீங்கல்ல உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஆண்டவர் எனக்கு அதை ரொம்ப உணர்த்தினார் உணர்த்தினது மட்டுமல்ல அதுல இருந்து வெளிவரக்கூடிய பலனையும் கிருபையும் தேவன் எனக்கு தந்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய பலனை பெற்று தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இருக்கிற கவலை எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு இருக்கிற துக்கம் எனக்கு இருக்கிற இந்த பாரம் இந்த இழப்பினால் வந்த இந்த சூழ்நிலை என்னால் தாங்க முடியாது அதனால் நான் எப்பவும் அதை நினைவாகவே நான் இருப்பேன் எனக்கு ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே அதுதான் ஜெபம் நான் யாருக்கிட்டையாவது பேசினாலே அதுதான் பேச்சு அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா அன்பான சகோதரியே இன்னைக்கு அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதனால தான் நீங்கள் ஜெபிக்க உட்கார்ந்தாலும் நீங்க நினையாததற்கு முன்னே அந்த சூலமித்திக்கு அம்மினதாபின் ரதத்துல எழும்புன மாதிரி நாம எங்கேயோ எழும்பி போயிடும் நீங்க எங்கேயோ எழும்பிடுறீங்க நீங்க நினைச்ச காரியத்துக்காக உங்களால ஜெபிக்க முடியல ஜெயம் எடுக்க முடியல மட்டுமல்ல வாழ்க்கையும் அப்படியே இறங்கி 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 மண்ணோடு ஆத்துமா ஒட்டி விடுகிறது அது வேண்டாம் நமக்கு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஆண்டோட பிரசன்ன நிரப்பணும் ஆண்டவருடைய கிருபை நிரப்பணும் தேவ ஆவியின் பலன் நிரப்பட்டும் தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை தானே தந்திருக்கிறார் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தானே தந்திருக்கிறார் ஏன் நம்மால நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட அந்த இதனால நிரப்ப முடியாதா அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரமாட்டாரா இந்த சூலமித்திய போல நம்ம சொல்லலாமே ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அநேக நேரம் அப்படிதான் சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏதோ வேலைகளை செஞ்சுட்டே இருப்பீங்க ஒரு மெஷினை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க என்ன யோசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதை நீங்க நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எதை இழந்திருக்கிறீங்களோ அதை நினைத்து ஏங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல அதை கேட்போம் ஆண்டவரே இந்த சூலமித்தி சொல்ற மாதிரி அவளுடைய ரெகுலர் டியூட்டி தான் பார்த்துட்டு இருந்தா ஆனா நினையாததற்கு முன்னே அவளுக்கு உள்ளத்தின் ஆழத்துல கடந்த அந்த ஆசை அந்த தாகம்
அந்த மேன்மையானதை குறித்ததான எண்ணம் அவளை அப்படி தூக்கிட்டு போயிருச்சுதாமே, எனக்கும் அந்த கிருபையை தாங்கன்னு கேட்போம். இந்த உலகத்தில் நாம இப்படி நம்மளை சரி பண்ணி ஆண்டவருக்குள்ள பலன் அடைஞ்சு நாம ஆண்டவருக்காக நம்ம எழும்புனாதான் ஒரு நாள் எக்காள சத்தம் கேட்கும். ஒன்று தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம்ல, எக்காள சத்தம் கேட்கும். அந்த சத்தம் அங்க கேட்கும்போது நமக்கு கேட்கணும் அப்படின்னா, நம்ம உள்ளத்தின் ஆழம் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலினால நிரம்பி அப்படி இருந்தாதான் அந்த அம்மினதாபின் ரதத்துல சுலமித்தி அப்படி மனசு போன மாதிரி நாம மேல போக முடியும். ஹலலுயா ஹலலுயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சும்மா விருதாவா நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, ஏனோ தானோ என்ற வாழ்க்கைக்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, மிக ஒரு மேன்மைக்காக, மிக ஒரு உன்னதமான மகிமைக்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்லவா. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் உள்ளவைகளையும் பூமிக்குரியவைகளையுமே சிந்தித்து சிந்தித்து கலங்கி தவித்து இருக்கும்போது நம்ம வாழ்க்கைய வேஸ்ட் பண்றோம், நம்ம பலனை வேஸ்ட் பண்றோம், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஞானத்தெல்லாம் கரப்ட் பண்ணிடுறோம். அதெல்லாம் அதெல்லாம் என்ன ஆயிருது, நம்முடைய சிந்தனையினால வீணராகி போய் விடுகிறோம். ஏதோ அசுத்தத்தை சிந்திக்கிறதுனாலதான் வீணராகிறோம். அது மட்டும் இல்ல, தகாதவைகள், இந்த வேண்டாதவைகள், பூமிக்குரியவைகள், இந்த கவலைகளை போட்டு 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 அலசி அலசி ஒரு நாள் சொன்ன வார்த்தை, யாரோ சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே இல்லை, இன்னும் எனக்கு இப்ப சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் விட்டு தள்ளணும், இதெல்லாம் விட்டுறணும். இது வந்து அம்மினதாபின் ரதம் போல அங்க தூக்கிட்டு போகாது, இது இங்கதான் போட்டு போட்டு ஆழ்த்தி 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 புதை குழியில் ஆழ்த்தியது போல் நம்மை ஆழ்த்தி போடும். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள சுதாரிச்சு எழும்புவோமா, முழங்கால் படிடுவோம், இருக்க இடங்கள்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹாலல்லூயா 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 ஹாலல்லூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக. ஹாலல்லூயா ஹாலல்லூயா. முதலாவது நம்ம எங்க பூட்டப்பட்டிருக்கிறோம், இல்ல பூட்டப்பட்ட வாழ்க்கை நாம் அவர் அந்த ரதத்தில் பூட்டப்பட்ட மகிமையான வாழ்க்கை வாழ்றோமா, இல்லனா சுய இஷ்டப்படி அலைந்து திரிகிற வாழ்க்கை வாழ்றோமா. ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நம்மை அவரோடு உடன்படிக்கை செய்யும்படி செய்தவர், அவருடைய சத்திய சபையிலே நம்மளை ஐக்கியமாகி நம்மை அங்கே நட்டிருக்கிறார், நாட்டியிருக்கிறார் அல்லவா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். ஆமே. நீங்க நாட்டப்பட்டிருக்கிறீங்களா, பூட்டப்பட்டிருக்கிறீங்களா, இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா, இசைவாய் மாளிகை முழுவதும் கட்டி எழுப்பப்படுற மாதிரி நம்மை அவர் அவரோடு கூட இசைத்து கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். கட்டப்படுறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை வாழ்றோமா? ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த குதிரையை பத்தி சொன்னோடனே, ஐயோ இது மாதிரி கடிவாளம் போட்ட வாழ்க்கையா, கட்டப்பட்ட வாழ்க்கையா, நுகத்தை சுமக்கிற வாழ்க்கையா அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சுமந்தோன்னா யார சுமக்கிறோம்? உலகத்தை சுமக்கல, சாத்தான சுமக்கல, ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜாவை தானே நம்ம சுமக்கிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Amen, hallelujah. சாலமோனின் ரதத்தை உற்று பார்த்தவள் அதை பத்தி நல்லா சொல்றா. அவ வாழ்க்கையிலே அவ அனுபவிக்கிறா. மட்டுமல்ல, நிறைய அந்த எருசலேம் குமாரத்திகள்கிட்டையும் சொல்றா. இன்னைக்கு நம்ம அவருடைய அன்பை ருசிச்சிருக்கிறோமா? அந்த தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? அவருக்காக தியாகமான வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? என்னைக்கோ ஒரு நாள் கழுகி பரிசுத்தமாக்கிட்டார்னோனே நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் திருப்தியா இருக்கிறோமா? இல்ல, அனுதினமும் பரிசுத்தமாகிறோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறோமா? அவரை பற்றி கொண்டு இருக்கிறோம், அவரை நிலைத்திருக்கிறோமா, உறுதியா இருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களோடு கூட இருக்கிறவங்களை இந்த நல்ல அனுபவங்களை நடத்துங்க. நீங்க பார்க்கிற நீங்க தரிசிக்கிற இந்த மேன்மைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அவர்களை இந்த நல்ல வழியிலே கொண்டு வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மினதாபின் ரதத்தை போல, அம்மினதாபின் ரதத்தை போல மனம் எழும்பணுமே, மனம் எழும்பணுமே. இங்கேயே கட்டப்பட்டு கிடக்க கூடாது, இங்கேயே கட்டப்பட்டு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. உலக ஆசாபாசங்களில் கட்டப்பட்ட மனமாக நம்முடைய மனம் மாறி போக வேண்டாம். ஹல்லேலூயா. உலக அன்புல கட்டப்பட்ட மனமா இருக்குதா? எல்லாருடைய அன்பு நமக்கு தேவைதான், ஆனா எந்த அன்புலையும் கட்ட
கஷ்டப்பட்டு போக கூடாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு கட்டப்படாத அன்பு, இயேசுப்பாவுடைய அன்பில் கட்டப்பட்டுருவோம், இயேசுப்பாவில் கட்டப்பட்டுருவோம். ஹல்லேலூயா. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்னைக்கு என்ன இருக்குது, உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்குது, ஆழத்தில் என்ன இருக்குது, எந்த மனுஷரும் கண்டுபிடிக்க முடியாத இருதயத்தின் ஆழம். ஆதியாகமம் ஆறில் படிக்கிறோம், மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் முதல் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். அப்போ நம்ம இருதயத்தை பார்க்க மாட்டாரா? சும்மா அவர்கிட்ட போய் லார்ட் ஐ லவ் தீன்னு சொல்லிட முடியுமா? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் உங்களுக்காக தான் ஜீவிக்கிறேன். நம்ம முகஸ்துதியின் வார்த்தைகளை கேட்டவர் ஒரு நாளை ஏமாந்து போகிற தெய்வன் அல்ல. ஹல்லேலூயா. அவற்றை உண்மையா கேட்போம் அப்பா, உண்மைதான். ஜெபிக்க உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்துல ரூட் மாதிரி எங்கேயோ நான் போயிடுறேன், ஜெபிக்க உட்கார்ந்தா தூங்கிடுறேன், என்னவோ செய்யணும்னு நினைக்கிறேன் அதை மறந்துடுறேன், ஏதோ எடுக்க போனோம்னு போறேன் மறந்து போயிடுறேன். ஏன் தெரியுமா? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நமக்கு அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை, எதோ போய் நம்மளை கரெக்ட் பண்ணி வச்சிருக்குது. உண்மைதான், உண்மைதான். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க உணர்ந்துக்கிறீங்க தெய்வ பிள்ளைகளை? ஆண்டவற்றை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? அப்பா, என் இருதயத்தை உமக்கு நேராய் திருப்புகிறேன் ஆண்டவரே. என் உள்ள அந்த உலகத்தின் சில காரியங்களில் கட்டப்பட்டு போயிட்டு ஆண்டவரே, சில காரியங்களினால நான் ரொம்ப கரைப்பட்டு போயிட்டேன்ப்பா. சில பகை, வைராக்கியம், வெறுப்பு, கசப்பு, மன்னிக்க முடியாத சில விஷயங்கள், மறக்க முடியாத சில அனுபவங்கள், இவைகளினால் நான் கட்டப்பட்டு போயிருக்கிறேன். அவர் அப்பா கிட்ட உண்மையை சொல்லுவோம், அவற்றை மறைக்க வேண்டாம், மறைக்கவே வேண்டாம். இன்னைக்கு எத்தனை உள்ளங்கள் அப்பாவுக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ, எப்படி ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு நேராக நம்ம ஒரு பாத்திரத்தை திறந்து வைப்போம், அது காயட்டும், அது ஸ்மெல்லெல்லாம் போகட்டும், அது நல்லா இருக்கட்டும், நம்ம ஓப்பன் பண்ணி வைப்போம் இல்லையா? இது மாதிரி நீதியின் சூரியனுக்கு முன்னால் உங்கள் இருதயத்தின் ஆழத்தை, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை அப்படி ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுங்க அவருக்கு நேராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பார்க்கட்டும், அவர் பார்த்துட்டாலே போதுமே, சுத்தம் ஆயிரும். அவர் பார்த்துட்டாலே போதும், அது அப்படி ரொம்ப நீட்டாயிரும். அங்கே அவருக்கு அன்பை கொண்டு நிரப்பிடுவார், அங்கே அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்புவார். இந்த உலகத்தின் நடப்புகள், உலகத்தின் நிகழ்ச்சிகள் ஒரு நாளும் நமக்கு சந்தோஷம் தரப்போவது இல்லை, ஆனால் அவர் அன்பினால் நிரப்பப்படும் போது நமக்குள்ள அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாவற்றையும் அவர் தருகிறார், நம்மை சீரான வழியில் நடத்துகிறார். சிலர் சொல்லுவீங்க, நான் என் சூழ்நிலையினால அறக்கு இருக்காயிட்டேன், பைத்தியமாக நான் இருக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் தான் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆண்டவர் உங்களை திறந்து வைங்க, இன்னும் ரொம்ப இது லேட் கிடையாது, இட்ஸ் நாட் டூ லேட். இப்போ நீங்க திறந்து வைங்க. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, அவருடைய அந்த சுவாசத்தினால உங்களை சுத்தமாக்க போறார், உங்களை பரிசுத்தமாக்க போறார். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தெளிவை உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உணர போறீங்க. ஏன்னா நீங்கள் அவரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. அவர் வரும்போது அந்த எக்கால சத்தம் உங்கள் காதில் வரணும். உங்களுக்கு இருக்கிற ஆவியா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை அமினாதாபின் ரதத்தில் அந்த சுலமித்தி எழுந்து போன மாதிரி உங்களை கொண்டு போகணும் இல்லையா? நிச்சயமாக உங்களுக்குள்ள அந்த கிரியை செய்வார். உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு அவர் செய்ய போகிறார்? தைரியமாக கேளுங்க, தைரியமாக கேளுங்க. கஷ்டங்களை நினச்சி அசப்போடுறத சந்தோஷமாக நினைக்காதீங்க. துக்கமான நிகழ்ச்சிகளை திருப்பி திருப்பி மனசுல கொண்டு வந்து அதை சுத்தி சுத்தி அசப்போடுறதுல சந்தோஷம் காண வேண்டாம், நிம்மதி காண வேண்டாம். சிலருக்கு அது ஒரு ஆறுதல் போல இருக்கிறது, அது வேண்டாம். நம்முடைய உள்ளத்தின் ஆழம் சுத்தமாகட்டும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும், எங்க போனாலும், எப்படி இருந்தாலும், உள்ளம் அப்படியே அவருக்குள்ள நிரம்பி இருக்கும் போது ஸ்தோத்திரம் தானா வந்துகிட்டே இருக்கும். மட்டுமல்ல, ஒரு நாள் அவர் வரும்போது எக்கால சத்தம் கேட்கும், அப்படியே எழுந்து போவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஒரு ரெண்டு வரிகளை ஜெபமாக பாடி இந்த ஆராதனை வேளையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆசபாசமாகும் குற்றிகள் கயிறுமாய் அறுத்து மாற்றணும், ஆசபாசமாகும் குற்றிகள் கயிறுமாய் அறுத்து மாற்றணும், ஆசபாசமாகும் குற்றிகள் கயிறுமாய் அறுத்து மாற்றணும். ஆசபா, எல்லாம் சேர்ந்து பாடுவோம், என்னோடு கூட சேர்ந்து. குற்றிகள் கயிறுமாய் அறுத்து மாற்ற
காண வேண்டும் அவரோடு கூட வாழ வேண்டும் அந்த ஒரு வாஞ்சியோடு கூட இந்த பூலோகத்தில் வாழ்வோம் அம்மினதாபின் ரதம் போல அமேனத சுலமித்தியுடைய மனம் எழுந்தது போல எப்போது மனசு அப்படி எழும்பட்டோம் மனசு அப்படி எழும்பட்டோம் அடிக்கடி அப்படி ஃபீல் பண்ணுங்க வேலைகள் ரெகுலர் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் உள்ள அப்படி குதிச்சு அப்படியே மேலே எழும்பட்டோம் அவருக்குள்ள அமேன் அது ஒரு நாள் அவரை சந்திக்கும்படி மத்தியவானத்தில் அவரை சந்திக்கும்படி நம்மை அழைத்து செல்லும் அமேன் ஹல்லேலூயா எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த மகிழ்ச்சியான பெண்கள் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து பாடி உம்மை ஆராதிக்க அப்பா உம்முடைய சமூகத்தில் இருக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீ தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனான கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்தபடியினால் ஸ்தோத்திரம் அப்பா இன்னும் உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்க போகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்கள் உள்ளம் அந்த சூலமித்தியுடைய உள்ளத்தை போல இருக்கட்டும் நாங்கள் ராஜாவின் ரதத்தில் பூட்டப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே எப்போது உம்மை சுமக்க உம்முடைய வழிநடத்தலின்படி சந்தோஷமாய் நடக்க கிருபை தருவீராக அப்பா உம்முடைய அன்பு தியாகம் பொறுமை இரக்கம் எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்தம் நீதி எல்லாவற்றையும் நாங்கள் தரித்து கொள்ள அதை கவனித்து உம்மிலே அதை பார்த்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா மட்டுமல்ல சூலமித்தியுடைய மனம் அவ இந்த உலகத்துல வேலை அவளுடைய தோட்டத்தில் போய் வேலையை பார்க்க போனாலும் அவ உள்ளம் அம்மினதாபின் ரதம் போல எழும்பிருச்சாமே ஆண்டவரே எங்க உள்ளம் அப்படி இருக்கட்டும் ஆண்டவரே எங்க சப்கான்சியஸ் மைண்டை நீங்க நல்லா சுத்தம் ஆக்குங்கப்பா இன்னைக்கு யார் யார் அதற்காக ஜெபித்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த கிரியைகளை அவர்கள் காணும்படி செய்யுங்கப்பா இனி துக்கம் அல்ல வேதனை இல்லை இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல அப்பா உம்முடைய காரியங்கள் அவர்களை நிரப்பட்டும் ராஜா நிரப்பட்டும் உம்முடைய வசனத்தினால நிரப்ப கிருபை கொடுங்க உங்க வார்த்தைகளினால தங்களை நிரப்பிக்கிட்டுப்பா உங்க ஆவியின் பலத்தினால நிரம்ப உதவி செய்யுங்க இந்த பொக்கிஷங்களை மண்பாண்டங்களை தந்திருக்கிறீரேன் அதை பயன்படுத்த எல்லாருக்கும் கிருபை தாங்க சீக்கிரமாய் வரப்போகிறீரப்பா உம்முடைய கால சத்தம் எங்களுக்கு கேட்கணும் எங்க உள்ள எழும்பி வரணும் ஆண்டவரே நாங்க உங்களை சந்திக்கும்படி எழுந்து வரணும் அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் தருகிறோம் இந்த நாட்களில் இந்த கொடிய வியாதியிலின்று நீர் ஒவ்வொருவரை விடுவிப்பீராக தகப்பனே ஹாஸ்பிட்டல்லையும் வீடுகளையும் தனிமைப்படுத்தப்பட்டும் பல கஷ்டங்கள் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை கொடு அப்பா உம்முடைய ஜனத்தை நீர் சுகமாய் தங்க பண்ணும் ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் மறைவில் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக கிருபையின் கரங்களிலே தருகிறோம் நன்மைகளினால் நிரப்பி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலேலூயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்